ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் பிரின் மீடியா. இன்னைக்கு 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 5 தாங்க. டே 5 வெயிட் பார்த்தீங்கன்னா 84.3. இதுதான் என்னோடய வெயிட்டு. அப்புறம் மார்னிங் எலும்பினதுமே வந்துட்டு நான் ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரம் அப்புறமா தான் வந்துட்டு நான் வந்து இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருக்கேன் டே 1. அந்த வீடியோவில் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். சிறுபயிர் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 50 அரைக்கப்பளவு நான் சிறுபயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு போங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நல்லா வந்து அரையும். பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப ஹெல்தி. அதுக்கப்புறம் நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 இன்ச் வந்து 1 இன்ச் அளவு வந்துட்டு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 கொத்தளவு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சிறுபயிர் வந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஆகிட்டு நல்ல மணமாக இருக்கும் இந்த தோசை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த மாவு, அதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் 3 பேருக்கு வந்து மார்னிங் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். பிங்க் சால்ட் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஆயில் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. நீங்கள் பசங்களுக்கு செய்யும்போது வந்துட்டு நீங்கள் வந்து நெய் கூட ஊற்றிக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. தோசை ரெடி, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் 2 தோசை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி சட்னி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 தோசை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா 1 தோசை எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி சாதம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வந்து பாயில் எக் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய லஞ்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டின்னருக்கு வந்துட்டு வாட்டர் மெலனும் 1 கப் க்ரீன் டீ தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து மார்னிங் வந்து தோசை எடுத்துக்கிட்டேன், லஞ்சுக்கு வந்துட்டு நான் வந்து தக்காளி சாதம் எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்துட்டு நான் வந்து டின்னர் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் லேசான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.